டு குக் ஹவுஸ் சமையல். வாங்க இன்னைக்கு பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். அரை கப் துவரம்பருப்புக்கு ஒரு கப் வாட்டர் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 5 விசிலுக்கு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் நம்ம வந்து சில பொருட்களை ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் பச்சைக்கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டையை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் ஒரு பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இது வந்து 3 நிமிஷம் வந்து நம்ம வறுக்கும்போது நல்லா வந்து ஒரு மணம் கிடைக்கும். அது வரையும் இதை வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 7 சிவப்பு மிளகாயை நான் வந்து சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் B6 அப்படின்னு நமக்கு நிறைய கிடைக்குது. இதனால் நம்ம வந்து வெயிட் வந்து மேனேஜ் பண்ணலாம். பிபியும் சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும். எலும்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து வலுப்பெறும். நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துக்கலாம். வறுத்ததை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து இதை நம்ம மாற்றிடலாம். நான் ஆல்ரெடி வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சிடிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் ஒரு 10, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே 2 தக்காளியை சின்ன சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நமக்கு வறுபட வேண்டியதில்லை. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம்லாம் வறுபட்டால் போதுமானது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஓரளவுக்கு மசிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய துவரம்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டோம்னா இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.